வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அவற்றிலே வெற்றி காண வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்கள் நீங்கள், போராட்ட குணம் மிக்கவர்கள் நீங்கள். எனவே எவை செய்ய முடியாது என்று சொல்கின்றார்களோ அவற்றை செய்து முடித்து காட்டுவேன் என்று சபதம் எடுத்து அவற்றை முடித்து காட்டுவதில் மிகுந்த ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். ராசியிலே 12 ராசியிலே குருவுக்கு 2 ராசிகள் உண்டு. ஒன்று மீன ராசி, மற்றொன்று தனுசு ராசி. இந்த தனுசு ராசி என்று பார்க்கின்ற பொழுது ராமர் வனவாசம் சென்ற பிறகு ஏற்பட்ட காலகட்டங்களை குறிப்பது. எனவே தான் கோதண்ட ராமன் என்பார்கள். உங்களுடைய ராசிக்கு உருவமாகப்பட்டது வில் அம்பு, அவை கோதண்டம் என்போம். ஆகையால் நாம் பல பேருக்கு கோதண்ட ராமன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகுந்த போராட்ட குணமிக்க ஆற்றல் படைத்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, மூல நட்சத்திரம் 4 பாதமும், புராட நட்சத்திரம் 4 பாதமும், உத்திராட நட்சத்திரம் 1 பாதமும் உள்ளடக்கியதே தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்குரிய கோச்சார பலன்களை காண்பதற்கு முன்னால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவைத்தான் துல்லியமாக 100% உங்களுடைய பலாபலன்களை, எதிர்கால திட்டங்களுக்குரிய யோக பலன்களை தெரிவிக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகிறதோ அதன் அடிப்படையில் தான் முழுமையான பலன்களை நீங்கள் கண்டறிய முடியும். இருப்பினும் தனுசு ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத கோச்சார பலன்கள் என்று காண்கின்ற பொழுது நாம் 3 விதமான பலன்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் கோள்கள் எங்கு அமர்ந்திருக்கிறது, ஆண்டு கோள்கள் மற்றும் மாத கோள்கள், அவற்றின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய பலாபலன்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது துறை ரீதியான பலன்கள். இறுதியாக பார்க்கின்ற பொழுது சந்திராசிரம நாட்கள். சந்திராசிரம நாட்களில் எவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதையும் நான் எடுத்து கூற இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுடைய செப்டம்பர் மாத பலாபலன்களை அறிய முடியும். எனவே முழுவதையாக பார்க்க வேண்டுகிறேன். முதலாவதாக கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் நாம் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு ராசியிலே அதிக ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர். அவர் தற்பொழுது 7.5 சனி என்ற கட்டுப்பாட்டில் உங்களை வைத்திருக்கிறார். ஜென்மத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசியிலே. ஆகையால் மனதளவிலே சிறு சிறு குழப்பங்களை அவர் கொடுப்பார். இருப்பினும் அவரே உங்களுக்கு 2 இடத்துக்குரியவர், 3 இடத்துக்குரிய ராசியின் அடிப்படையிலே. 3 இடத்தை சனீஸ்வர பகவான் தன்னுடைய 3 பார்வையாக, சனீஸ்வரருக்கு 3 பார்வை உள்ளது, 3, 7, 10. இங்கு 3 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3 இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தைரியத்தை கொடுப்பார். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே 7.5 சனி என்ற சூழ்நிலையில் நீங்கள் இறை வழிபாட்டை செய்வதன் மூலம் சனீஸ்வரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களை சற்று குறைக்க முடியும், அல்லது ஆகவே அகற்ற முடியும். சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேயரை வழிபடுவதும், சனிக்கிழமை அன்று விரதம் இருப்பதும், சனிக்கிழமை அன்று சனீஸ்வரை வழிபட்டு எல் விளக்கு சாற்றுவதும், கருப்பு வஸ்திரம் சாற்றுவதும், கருங்குவலை பூ சாற்றுவதும் மிகுந்த மகிழ்ச்சியை சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்து அவற்றினால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமாக குறையும். மேலும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்க்கிறார். ஆனால் ராசியின் அடிப்படையில் 7 இடம் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அது கலத்திரஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானம் என்பார்கள். ஆனால் முழுமையான ராசியின் அடிப்படையில் 7 இடத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் முழுமையான பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே 7 இடத்தை சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை மிதுனத்தை பார்க்கிறார். அது தன்னுடைய நட்பு வீடு என்பதனால் பெரிய அளவிலே கெடுபலங்களை கொடுக்க மாட்டார்.
நட்பு ரீதியாக சில மனக்கசப்புகளை கொடுத்தாலும், உறவுகள் ரீதியாக சில மனக்கசப்புகளை கொடுத்தாலும், அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு 11 இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அதே இடத்தை பார்ப்பதினால், அதாவது குரு பகவானும் 7 இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கான அந்த பெரிய பிரச்சனைகள் ஏற்படாத ஒரு சூழ்நிலையை, உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தை பார்க்கிறார். அது கன்னி, தன்னுடைய நட்பு வீடான புதனுடைய வீடு. எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாத தாராளமான தன வரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வாறு ஆண்டுக்கோள்களிலே சனீஸ்வர பகவானை பார்த்த பிறகு ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள். இங்கு உங்களுடைய ராசிக்கு 2 இடத்தில் கேதுவும் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தில் ராகுவும் இருப்பது சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பு. ஏனென்றால் ராகுவும் மற்றும் கேதுவும் ஆகப்பட்டவர் 2 மற்றும் 8 இருக்கின்ற ஒரு நிலையிலே அது சர்ப்பதோஷம் என்பார்கள். எனவே ஒருமுறை நீங்கள் காலகஸ்தி சென்று அங்கு நாகநாத சுவாமியை வழிபட்டு வருவதன் மூலம் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமாக குறையும். இருப்பினும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற திரு ஆலயங்கள், உங்கள் அருகில் இருக்கின்ற திரு ஆலயங்களே சிவாலயங்கள் சென்று அங்கிருக்கின்ற துர்க்கையம்மன் அல்லது அம்மன் கோயிலில் சென்று அங்கிருக்கின்ற துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலே 3.5 என்கின்ற ராகு காலத்திலே நெய் விளக்கு ஏற்றுவதோ அல்லது எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதோ மிக சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2 இடத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் வார்த்தையிலே சற்று கடின போக்கை கொடுப்பார். உங்கள் வார்த்தைகள் நல்ல விதமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே வார்த்தையிலே சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வாக்குவாதம் விதண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் 8 இடத்தில் ராகு இருக்கிறார். உடல் நலத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகுவாகப்பட்டவர் மனதிலே சிறு சிறு சஞ்சலங்கள், ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் 8.5 ராகு என்கின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய மனதளவிலே சிறு பாதிப்புகள் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்த மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இருப்பினும் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்து குடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த உங்களுக்கு இவையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இறுதியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களே குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் மிக பலமாக இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் குரு பகவானால் ஏற்படும். குருவுடைய பார்வையாகப்பட்டது 5, 7, 9. இங்கு 5 பார்வையாக 3 இடம் இந்த முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் மிகுந்த வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சேர சனியும் குருவும் 3 இடத்தை பார்ப்பது சிறப்பான ஒரு நிலையாகும். அதுக்கு அடுத்தபடியாக குருவுடைய பார்வையான 7 பார்வையாக உங்களோட ராசிக்கு 5 இடம் என்கின்ற அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். புத்திரர்களால் மகிழ்ச்சியும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிற இங்கு செவ்வாயும் குருவும் 5 இடத்தை பார்ப்பது ஒரு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு அமைகிறது. எனவே அவருடைய 7 பார்வையாக 5 இடத்தை பார்ப்பது சிறப்பான ஒரு யோக நிலையை கொடுக்கிறது. மேலும் குருவுடைய பார்வையாகப்பட்டது 9 பார்வை. இறுதியாக அவை உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சிறு சிறு மனக்கசப்புகளை எல்லாம் குருவுடைய பார்வை கோடி நன்மை என்பன்ற சூழ்நிலையிலே அவற்றையெல்லாம் கலைந்து நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணங்களாகப்பட்டது நிதானமாக செயல்பட்டு அவற்றிலே நீங்கள் எந்த விதமான சிக்கல்களில் மாட்டாமல் சற்று எச்சரிக்கையாக உங்களுடைய எந்த ஒரு செயலும் முன்னெடுத்து மிகுந்த நன்மைகளை பெறுவீர்கள். இப்படி ஆண்டு கோள்களை பார்த்த பிறகு மாதக்கோள்கள். தனுசு ராசி அன்பர்களே, மாதக்கோள்கள் தான் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோக நிலையை கொடுக்கப் போகிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு யோகக்காரகன் என்று பார்க்கின்ற சூழ்நிலை என்னவென்றால், முதலாவது யோகக்காரகன் செவ்வாய் பகவான், அதற்கு அடுத்தபடியான யோகக்காரகன் சூரிய பகவான். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 17 தேதி வரை 9 இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது ஒரு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. யோகக்காரகன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது அற்புதமான ஒரு யோகம். செப்டம்பர் மாதம் 17 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துக்கு பயிற்சியாகிறார், அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சியாகிறார்.
பத்தில் சூரியன் அமர்வது கோச்சார ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். எனவே பத்தாம் இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவான் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய நன்மையும் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான், பொதுவாக தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு ராசியாதிபதி குரு, அவருக்கு ஜென்ம பகை யார் என்றால் அது சுக்கிர பகவான். இருப்பினும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் நிச்சயமாக இருந்த சுக்கிர பகவான் கன்னியிலிருந்து துலாமுக்கு பெயர்ச்சி ஆவார். துலாம் என்பது அவருடைய சொந்த வீடு. ஆட்சியாக வருகின்ற சுக்கிர பகவான் குருவோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும். 10ல் சூரியனும் 11ல் சுக்கிரனும் மிக பலமாக இருக்கின்ற அந்த அமைப்பாகப்பட்டது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் பகவான், புதன் பகவானாகப்பட்டவர் உங்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு இதுவரை 8ல் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை பல வரகில் தனவரவை கொடுத்த அவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நிலையாக இருக்கும். கோச்சார ரீதியாக 9ல் கோணத்தில் அமர்கின்ற புதன் பகவான் மிகுந்த நன்மைகளை கொடுப்பார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருந்து கன்னியில் பெயர்ச்சி ஆவார். கன்னியாகப்பட்டது அவருடைய சொந்த வீடு. இங்கு விசேஷம் என்னவென்றால் அத்திகை நாட்களுக்கு பிறகு சூரியன் புதன் சேர்க்கை 10ஆம் இடத்தில். இது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு அற்புத யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அற்புத யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்னவென்றால் 9ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் இடத்துக்குரியவன் சேர்க்கை பெறுவதே மிக சிறந்த ஒரு யோகமாக, ஒரு முதன்மையான யோகமாக அது அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் சூரியன் புதன் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு அமையும். எனவே மாதத்தின் இறுதியிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எதிர்பாராத ஒரு வெற்றியையும் அவற்றினால் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. எனவே இவற்றை பயன்படுத்தி மாதத்தின் பிற்பகுதியிலே உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்தால் அவற்றிலே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இறுதியாக மாத கோள்களே செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு யோகக்காரகன். அவர் 2ஆம் இடத்தில் மகரத்தில் உச்சமாக இருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. எனவே வார்த்தையிலே சற்று கவனம் இருக்க வேண்டும். கோபப்படுவீர்கள். அந்த கோபத்தினால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு மனசஞ்சலங்கள் உங்களுடைய பேச்சினால் ஏற்படும். அவற்றை தவிர்ப்பதற்கு சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வார்த்தையிலே சற்று யோசித்து செயல்பட வேண்டும். இவற்றினால் செவ்வாயாகப்பட்டவருடைய ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாது. இருந்தாலும் யோகக்காரகனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது தன வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. மேலும் செவ்வாய்க்கென்று பார்வை பார்க்கின்ற பொழுது 4, 7, 8 செவ்வாயோட பார்வை. செவ்வாய் இங்கு 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை மேஷத்தை பார்ப்பது அதிர்ஷ்டத்தை அமைக்கக்கூடிய பெறக்கூடிய ஒரு யோக நிலையை கொடுக்கிறது. இவ்வாறு அடுத்தபடியாக அவருடைய பார்வையான 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்ப்பதனால் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் உடலிலே அசதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ராசியிலே சனியும் 2ஆம் இடத்தில் செவ்வாயும் இவ்வாறு இருக்கின்ற நிலையில், அவர்கள் இருவரும் வக்ரமாக இருக்கின்ற நிலையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். எனவே சிறிது நேரமாவது கடவுளை தியானித்ததோ அல்லது அவர்களை உச்சரிப்பதோ மிக சிறந்த மாற்றத்தை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு பார்க்கும்போது செவ்வாயுடைய 8ஆம் பார்வை. 8ஆம் பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பதிவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமையும். இவ்வாறு கோள்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாலும் சுக்கரனாலும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனாலும் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. ராகுக்குரிய பரிகாரம் நான் ஏற்கனவே கூறியது போல் அவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்வது நல்லது. இனி நாம் துறை ரீதியான பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் நாம் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய வியாபாரி அன்பர்களுக்குரிய பலாபலங்களை காணலாம். மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவதும் மாதத்தின் 1ஆம் தேதி அன்றே சுக்கிர பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு வருவதனாலும் உங்களுடைய வியாபாரத்தில் பல்வேறு விதமான லாபங்களும் ஏற்றத்தையும் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சீரான ஒரு நிலை இருக்கும். எந்த விதமான ஏமாற்றத்தையும் சந்திக்காத ஒரு நிலை இருக்கும். மேலும் பங்கு தொழில் செய்பவர்களாக இருந்தால்
அவற்றிலும் உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும். நல்ல ஒரு அனுசரணையான சுமூகமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய பங்குதாரரிடம் இருக்கும். ஊழியர்களப்பட்டவர்கள் உங்களுக்கு உண்மையாக நேசமாக உழைத்து நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே வியாபார ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் பல்வேறு விதமான ஏற்றத்தையும் வெற்றியும் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இந்த மாதமாகப்பட்டது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ராஜயோக மாதமாகவே விளங்குகிறது. இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். உங்களை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வருவதனால் அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளியூர் துறையிலே மற்றும் தனியார் துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்துக்கு வருகின்ற சூரியனும் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனும் மிகப்பெரிய நன்மைகளையும் மேலோட்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய முன்னோர வாழ்க்கையாகப்பட்டதுதான் இந்த செப்டம்பர் மாதம். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள், நற்சான்றிதழ்கள் வழங்குவார்கள், மேலும் சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இருப்பினும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் மேலும் இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் வார்த்தையிலே சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். தியானிப்பதன் மூலம் யார் உங்களுடைய எதிரி என்பதை அவர்கள் அடையாளமாக அவர்களே முன்னிறுத்தி காட்டிவிடுவார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது சற்று எச்சரிக்கையாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய உத்தியோகத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக பதினொன்றிலே குரு சுக்கிரன் மிக பலமாக இருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனும் பத்தாம் இடத்தில் புதனோடு சேர்க்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே வெளியூரிலோ அல்லது அயல் நாட்டுக்கோ செல்ல விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விளங்குகிறது. மேலும் உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். எனவே ஒருமுறை உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டுகொள்வது நல்லது. ஏனென்றால் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாலம். உங்களுக்கு மத்திய வயதிலே சந்திர தசை அல்லது செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கும். மேலும் ராகு தசையும் நடக்கலாம். இந்த மூன்று பேரும் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே மிக பலமாக இருந்துவிட்டால் சந்திரனாகப்பட்டவர் மிகுந்த யோகத்தையும் செவ்வாய் மற்றும் ராகுவாகப்பட்டவர் மிகுந்த ராஜயோகத்தையும் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அமைந்தால் கோச்சார ரீதியாக ஏழரை சனியாகப்பட்டது உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களையும் கொடுக்காத ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய முயற்சிக்கு சரியான வெற்றியும் அங்கீகாரமும் அதற்கான ஒரு வாய்ப்பும் புதிய பதவி பெரிய பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். குடும்பஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக கேதுவோடு சேர்க்கை பெறுவது வார்த்தையிலே சற்று கடின போக்கை கொண்டுவீர்கள். நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளாகப்பட்டது மற்றவருக்கு மனது புண்படுகின்றபடி இருக்கும். அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இருப்பினும் ராசியாதிபதியான குரு பகவான் பதினோராம் இடத்தில் மிக பலமாக இருப்பதும் சுக்கிரனாகப்பட்டவரும் பதினோராம் இடத்தில் மிக ஆட்சியாக மிக பலமாக இருப்பதும் மிக சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எவற்றையும் நீங்கள் சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சரியாக கையாண்டு அவற்றினால் உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலன்கள் ஏற்படாத ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றிலே உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகள் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்பட இருக்கிறது. சூரியன் புதன் செயற்கையாகப்பட்டது மிகுந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். உடல்நலத்தை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. புத்திர பேரு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த மகிழ்ச்சியே நல்ல ஒரு செய்தியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஐந்தாம் இடம் என்கின்ற புத்திரஸ்தானத்தை ஒரு சேர செவ்வாய் குரு சுக்கிரன் பார்ப்பதினால் குழந்தை பேரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றிலும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது
தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக திருமணத்துக்கான சுபகாரியம், சாதகமான ஒரு சூழ்நிலை, கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம், ஒன்னாம் பாதம் என்று நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம், மணமகனுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து அதன் அடிப்படையில் தான் நீங்கள் திருமணத்துக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, கல்விக்காரகன் என்ற புதன் பகவான் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்திலும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியில் 10ஆம் இடத்துக்கு வருவதும் கல்வியிலே மிகுந்த ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும். மேலும் லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் ஒரு சிறை சேர்க்கை பெற்று மிக பலமாக இருப்பதும், சுக்கரன் ஆட்சியாக இருப்பதனால் உங்களுடைய கல்வியிலே மேன்மை ஏற்படும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள், நல்ல அறிவுரைகள், ஆலோசனைகள் வழங்குவார்கள். கூடா நட்பாகப்பட்டது உங்களை விட்டு விலகிவிடும், நல்ல ஒரு நட்பு ஏற்படும். அந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுடைய கல்வியாகப்பட்டதும் மேன்மை ஏற்படும். மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனாகப்பட்டவர் 10ஆம் இடத்திற்கு வருவது கல்வியிலே மிகுந்த நாட்டத்தையும், அவற்றிலே நல்ல ஒரு விதமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கோபப்படாதீர்கள். நீங்கள் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும், கல்வியிலே மேன்மை ஏற்படுவதற்கு அனுமன் சாலிசா படிப்பதும், ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடுவதும், மேலும் கோரக்க சித்தரை நீங்கள் வணங்குவதும் மிக சிறந்த ஒரு நல்ல ஏற்றத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதனால் உங்களுடைய கல்வித்துறையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் எல்லாம் பெற முடியும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகப்பட்டது தான் உங்களுக்கு செப்டம்பர் மாதம். புதிய வாய்ப்புகள் தெரிவிக்கின்ற கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 11ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார். கலைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரன் ஆட்சியாக இருப்பது யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய படைப்புக்கு சரியான அங்கீகாரமும் அதற்குரிய பாராட்டும் பெயரும் புகழும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று அங்கிருக்கின்ற சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகுந்த மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சனிக்கிழமையன்று அசுவ உணவை தவிர்ப்பது தான் சால சிறந்தது. இவற்றை கடைப்பிடிப்பது மூலம் உங்களுக்கு கலைத்துறையிலே ஏற்றத்தையும் வெற்றியும் கிடைக்கும். எனவே பொதுவாக இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு கலைத்துறையிலே மிகுந்த வெற்றிகளையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. அரசியல் துறையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள், போராட்ட குணம் நிறைந்தவர்கள். இங்கு உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் 10ஆம் இடத்தில் வருகிறார். அதற்கு முன்னால் பார்க்கின்ற பொழுது 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார். எனவே அரசியல் காரகன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலமாக இருப்பதனால் அரசியல் துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற குருவும் சுக்கரனும் 11ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கிறார்கள். சுக்கரன் ஆட்சியாகவும் குரு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்தில் இருப்பதும் மிகப்பெரிய நன்மைகளையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அரசியல் துறையிலே உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. இதுவரை நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கோச்சார பலன்களை கோள்கள் ரீதியாகவும் துறை ரீதியாகவும் பார்த்தோம். இனி நாம் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றால் எவை? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமத்தில் வருகின்ற சந்திரன் சந்திராஷ்டமம். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துக்கு வருகின்ற சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் கடகம், அங்கு தான் சந்திரன் ஆட்சியாக இருப்பார். எனவே சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு பெரிய அளவிலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்காது என்றாலும், அத்திக நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதலை தவிர்ப்பதும், வெளியூர் பயணத்துக்கு செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. மனதளவிலே சிறு சிறு குழப்பங்கள், இவை செய்யலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா என்று அறிய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த சந்திராசிரம நாட்கள். உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால், 6/9/2018 காலை 9:30 முதல் 8/9/2018 காலை 10:30 வரை சந்திராசிரம நாட்களாகும். அத்தகைய நாட்களிலே நான் எச்சரிக்கையாக இருப்பதே சால சிறந்தது. இத்தகைய நாட்களிலே நான் கூறியவாறு புதிய முயற்சிகளை தவிர்ப்பதே நல்லது. இதுவரை நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான கோச்சார பலன்களை பார்த்தோம்.
கோச்சாரப்பாளையங்கள் என்பது 30-40% தான். அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய லக்னம், ராசி மற்றும் நவாம்சம் இவற்றில் லக்னத்தின் அடிப்படையிலே எத்தகைய கிரகங்கள் யோக கிரகங்கள், எத்தகைய கிரகங்கள் அவயோக கிரகங்கள் என்று அறிந்து கொண்ட பிறகே தசாபுத்தி அந்தரத்துக்குரிய பலன்களை அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து உங்களுக்கு நான் எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதினால் தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் அன்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக வாட்ஸ்அப்லேயோ ஸ்கைப்பிலேயோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வாய்ஸ் சாட் மூலியமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள், மாத பலன்கள், மேலும் மிக விரைவாக நான் குரு பயிற்சி பலன்களும் ஏற்றவிருக்கிறேன். அவற்றை உங்களுக்கு உடனுக்குடன் அது அறிவிக்கும். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.